ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஹேக்கர் வரான்ப்பா. எல்லாம் யோசிப்பீங்க, பிரகா உனக்கு மட்டும் எங்கேருந்துரும் ஹேக்கராக வரானுங்கன்ட்டு. போன வாட்டி கிளாஸ் குவாரில் வந்தவனுங்க, இந்த வாட்டி ஃபுல் மேப்பில் வந்துருக்கானுங்க. அது ஒரு ரேங்க்டு மேட்ச்சில், இந்த மேட்ச்சில் ஒரு திருட்டு நாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த திருட்டு நாய் வந்து இப்படி தான் இத்தனை ரேங்க் புஷ் பண்ணான்னு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அது யாரும் இல்லை, நம்ம ரீஜன் இருக்காள் தான். அங்கே பாருங்கள், பாறை உள்ளெல்லாம் பூருவார். பாறை உள்ள பூர்றவங்கள வச்சு தான் ஒரு ரேங்க் புஷ் பண்ணுறாருன்னு இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் அட்டாக்கிங் எடுத்து விளாண்டு இருக்கும்போது எங்களை அப்படியே பாறை உள்ள பூந்தே அச்சானுங்க. இப்போ இவங்க பண்ணுற அளப்பரியை மட்டும் பாருங்கள் கைஸ். பாறை உள்ள பூந்தே ஒரு ஸ்குவாடை முடிப்பானுங்க பாருங்கள். சே, நான் வித்து ப்ரூஃபோடு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஒரு பாறையிலாம் நம்ம பசங்க பூற மாட்டானுங்க, இந்தி காரணங்களே. ஒரு ஒரு பாறையிலையும் பூந்து பூந்து தான் போவானுங்க. இப்போ பாருங்கள், பாவம் அவங்க ரேங்க் புஷ் பண்ணுறாங்க போல. நல்லா கேம்ப் வந்து இந்த ஸ்குவாடை எப்படி அடிப்பானுங்க பாருங்கள். மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோதான், டெலிபோர்ட்டாகி இந்த பாறைக்கு வந்துட்டார் ஹேக்கர். நம்ம ஹேக்கர் எப்படி தெரியுமா, பாட்டு மாதிரி ட்ரெஸ் போட்டுனு வந்தார். இதோ உட்காந்து இருக்கார் பாரு, இவரு தான் ரீஜன் பிளேயர். இருக்கு அவருக்கு ப்ரூஃபு, ப்ரூஃபு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான் டெலிபோர்ட் பண்ணிட்டு பாறை உள்ள உட்காந்துக்கிறான். அங்கே பாரு, ஒரு ஸ்குவாடே எப்படி வைப் பண்ணுவான் பாருங்களேன். நம்ம ஆள் அடிக்கவே மாட்டார், சும்மா மூணு கிள்ளு ஓசியில் எடுத்து வச்சுப்பான். இந்த ஹேக்கரை வச்சு புஷ் பண்ணுறான். நான் தான் போல போயிது ஷட். அங்கே பாருங்கள், தரையில் சுடுவோம், அவனுக்கு மண்டையில் விழுவோம். இவர் பாருங்கள், இங்கேருந்தே பாப் பண்ணுறாருப்பா. கரீனாக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார். ஆ, போட்டா இருப்பார் வெடியை. அங்கே பாருங்கள், எத்தனை மூணு டவுனு. இங்கேருந்தே ஒரு சுடுவார், கில்லு வந்துடும். நான் தான் பண்ணுறானுங்களோ, எங்கடா ஹேக்கு இந்திக்காரனுங்க பண்ணுறானுங்களே அப்பா. அவள் தான் இன்னும் ஒருத்தவன் தான் இருப்பான், அவனுங்க பூய் அச்சிருவானுங்க. இப்போ நம்ம அதாவது இவர் தான் நம்ம ஆள் ஹேக்கரு. அந்த ஹேக்கர் இப்போ என்ன பாயிண்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பயந்துடுவீங்கோ. அந்த ஹேக்கர் ரீஜியனில் தான் இருக்கா போல. அந்த ஹேக்கர் பேர் இப்போ வந்து ரிவேல் ஆக போகுது. இப்போ பாருங்கள், அந்த ஹேக்கர் வந்து செத்துருவார். ஏன்னா அவர் இருக்கக்கூடாதுல, பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. நீங்கள் செத்தாலும் மாட்டிப்பீங்க இந்திக்காரா. இன்றைக்கி ஒன்று நார் அடிக்கிறேண்டா எங்களேவா ரேங்க். நாங்கள் இதை பாருங்க போடுறான் பாருங்கள். அவளை எப்பா மோசமான லைஃப் போய் ஆஸ்டானுங்க. இப்போ வந்து நான் அவங்க லாபி உள்ளே போவேன். இதுதான் இந்த ஹேக்கரு. அவன் ப்ரொஃபைலை பாருங்களேன், 13,301 பாயிண்ட் காய்ஸ். அவன் கில்டை பாருங்கள், மேன் ஆர்மி பிடி 35 lakhs குள்ளார். இப்படி தான் எச்சதனை பண்ணி இவன் புஷ் பண்ணுறான். ஆட் குத்துட்டு இருப்பேன், ஆட் பண்ணுறானுங்க. உள்ளே போனால் என்ன பண்ணுவானுங்கன்னு பாரு, வெறுப்பேற்றுவானுங்க காய்ஸ். நம்மலாம் ஒரு ஆளன்ட்டு இவங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. பார்த்தா அந்த பாட்டு மாதிரி உட்காந்துருந்தார்ல இவர் தான் அவர். இந்த மாதிரி பண்ணுறானுங்களாம் சும்மா உள்ளாமா. இதை பாருங்கள், சிரிக்கிறார் பாருங்கள். இந்த நாய்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு தூக்கி அடிக்கலான்னு தான் பார்த்தேன், மிஸ் ஆகிட்டான். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். போலோ ப்ரோன்றோம் செப்பையன், நான் ஐ வில் மேக் கஸ்டம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ்.